நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி JEE மெயின் எக்ஸாம் 2023. இதை பற்றின விழிப்புணர்வு அதிகம் தமிழ்நாடு மாணவர்களுக்கு அதிகம் இல்லாதுங்கிறதுனால தான் நம்ம சேனலில் இதை நம்ம ரெகுலராக போடுறோம். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை பொறுத்தளவு நிறைய எக்ஸாம் இவங்க தான் நடத்துகிறாங்க. நீட் எக்ஸாம், எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்ச மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நீட் எக்ஸாம், அது இல்லாமல் டெக்னாலஜி சம்பந்தமாகவும் பொறியியல் சம்பந்தமாகவும் இந்திய அளவில் நடத்தப்படுற மிகப்பெரிய எக்ஸாம் வந்து JEE மெயின் எக்ஸாம், ஜாயிண்ட் இன்ஜினியர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் 2023. இது மொத்தமாக ரெண்டு பார்ட்டாக நடத்தப்படும். அதை நம்ம இந்த சேனல் இந்த வீடியோ மூலமாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2023 பொறுத்தல வந்து மொத்தம் வந்து இது மொத்தம் ரெண்டு செஷனாக நடக்குது. ஒரு செஷன் வந்து ஜனவரி 2023, அதுதான் இப்போ நடக்க போகிற எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா டிசம்பர் 15, 2022. இது என்றைக்கு அப்ளிகேஷன் என்றைக்கு வந்து முடிய போகுது அப்படின்னா 12 ஜனவரி 2023, இந்த வருஷத்துலேருந்து. இன்றைக்கி நியூ இயராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அப் டு 9 o'clock வரைக்கும் நைட் வந்து இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன், நீங்கள் எக்ஸாம்லாம் நம்ம அப்ளை பண்ணியாச்சு, அதுக்கான சக்ஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரியான எந்த ஒரு கார்டு மூலமாகவும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதுவும் வந்து 12 ஜனவரி 2023 இரவு 11:50 வரைக்கும் இது வரைக்கும் இருக்கும். இது அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி எக்ஸாமினேஷன். எப்பப்போல்லாம் உங்களுக்கு வந்து எந்தெந்த எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எப்போ சொல்லணும்னா, 2வது வாரத்தில், அதாவது எந்த வாரத்தில், ஜனவரி 2வது வாரத்தில் 2023 உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கான ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு வந்து என்டிஏ வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து 3வது வாரம் ஜனவரி 3வது வாரம் கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜனவரி 24, 25, 27, 28, 29, 30, 31 இந்த தேதிகளில் நடக்கும். இது மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு இதுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சர், அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம என்டிஏ வெப்சைட்டில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்டிஏ எப்சன்ஸ் சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டும் அதை நாங்கள் வந்து என்றைக்கு ரிசல்ட் நாங்கள் ஒன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நான் இது ஏற்கனவே சொன்னேன், இது செஷன் 1. மெயின் எக்ஸாம் ஆக்சுவலாக ரெண்டு ஃபேஸாக நடக்கும். ஒரு எக்ஸாம் வந்து ஜனவரி 2023 நடக்கும், மெயின் எக்ஸாம் 1. இன்னொரு செஷன் ஒன்று இருக்குது, செஷன் நம்பர் 2. இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா JEE மெயின் April 2023 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடக்கிறது ஜனவரி 2023, April 2023 அடுத்த செஷன் ஒன்று நடக்கும். ஆன்லைன் சப்மிஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷனே எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா February 7, 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. March 7, 2023 அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் இதில் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் அப்ளை பண்ண முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2வது செஷன் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜனவரிக்குள்ள செஷன் நம்ம இப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம், ஃபிப்ரவரிக்கான இந்த ஏப்ரலுக்கான செஷனை வந்து இந்த 1 மாதத்துக்கு உங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நீங்கள் கடைசி 4 வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீயை வந்து அன்றைக்கி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதோட டேட் ஆஃப் சென்டர் எப்போ சொல்லுவாங்கன்னா March 3வது வாரத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கோட டவுன்லோட் ஆக அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டு, அதை என்றைக்கு இந்த டேட்டில் நாங்கள் எக்ஸாம் நடத்துவோங்கிறதுக்கு வந்து டேட்டை சொல்லிட்டாங்க. டேட்டு வந்து 2வது ஃபேஸ் எப்போ நடக்கும்னா April 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த தேதிகளில் 2023 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு செஷன், அதாவது வந்து ஒவ்வொரு செஷன் நடக்கும்போது எப்படி வந்து அந்த செஷன்லாம் நடக்கும். ஸோ மொத்தம் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2B, அப்புறம் வந்து பி ஆர்கிடெக்ட் பிளானிங். ஸோ சொல்லப்போனால் வந்து ஒவ்வொரு எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நடக்கும். இப்போ வந்து பேப்பர் 1 அப்படின்னா நீங்கள் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸாம் 3 hours நடக்கும். பேப்பர் 2A அப்படின்னா ஆர்கிடெக்சர், இந்த கட்டமைப்பு வடிவமைப்பாளர் ஆர்கிடெக்சர் எக்ஸாம் வந்து அதுவும் வந்து 3 மணி நேரம் தான் நடக்கும். அது மாதிரி 2B அப்படின்னா பிளானிங், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அப்படின்னு உண்டு. ஸோ இந்த பிஇ ஆர்கிடெக்ட் அண்ட் பிளானிங் இவங்களுக்கெல்லாம் வந்து 3 மணி நேரம் 30 நிமிஷம் யார் கொடுக்குறாங்கன்னா விஷுவலி சேலஞ்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தனியாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக இருக்கிற 3 மணி நேரம் அவங்களுக்கு 3 மணி நேரம் 30 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க போத் எழுதுகிறவங்களுக்கு. அதாவது சொல்லப்போனால் இப்போ வந்து நான் வந்து பிஇக்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே எக்ஸாம் பேப்பர் 1 எழுதிடலாம். ஆர்கிடெக்சர் நான் படிக்கிறேன் 2A, பேப்பர் 2A அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு 3 மணி நேரம் எழுதலாம். இல்லை நான் பி ஆர்கிடெக்சரும் படிப்பேன், நான் பிளானிங்கும் படிப்பேன் அப்படின்னா இது 2 எக்ஸாமும் எழுதுகிறவங்களுக்கு வந்து 3 மணி நேரம் 30 நிமிஷம் கொடுப்பாங்க. இது இல்லாமல் விஷுவலி சேலஞ்சுக்கு தனியாக வந்து டைமிங் கொடுக்குறாங்க. ஸோ டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெயின் அப்படின்னா
எந்த டைமிங்கில் நடக்கும் அப்படின்னா, டைமிங் ஆஃப் ஒவ்வொரு செஷனும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா முழுக்க இந்த எக்ஸாம் நடக்கிறதுனால எல்லாருமே முழுமையாக 3 மணி நேரத்துக்கான பேப்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடம் சென்டருங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற 2 மாவட்டம் இல்லை 1 மாவட்டம் தள்ளி தான் நமக்கு போடுவாங்க. காலையில் நடக்கிற ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஹால் டிக்கெட்லேயே போடுறோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னா காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இந்த 2 பேப்பர் எழுதுறாங்க இல்லையா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆர்கிடெக்சர் பேப்பர், பிளானிங் பேப்பர், இந்த 2 பேப்பரையும் எழுதுறவங்க 3 மணி நேரம் 30 நிமிஷம் எழுதணும். அவங்களுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 12:30 வரை. மற்ற பேப்பர் எழுதுறாங்க இல்லையா, ஒரு சிங்கிள் சிங்கிள் பேப்பராக எழுதுறவங்களுக்கு வந்து இது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். மதியான செகண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது மதியம் 3 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடியும். அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தால பிளானிங் எக்ஸாமினேஷனும் ஆர்கிடெக்சர் எக்ஸாமினேஷனும் நான் சேர்த்தையுமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவங்களுக்கு மதியம் 2வது ஃபேஸ் வந்து 3 மணிக்கு ஆரம்பித்து 6:30 முடிவடையும். ஸோ எக்ஸாமுக்கான ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எக்ஸப்ட் மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இல்லாமல் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் யூபிஐ பேமெண்ட் மூலமாகவும் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரின்னு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓபிசி அதர் பேக்வர்ட் காஸ்ட் நான் கிரிமி லேயர் NCL அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுக்குனா இந்தியன் ரூபாயோட மதிப்பு படி பார்த்தா 1000 ருபீஸ், ஃபீமேலாக இருந்தால் 800 ருபீஸ். இது வந்து பிஇ, பிடெக் இல்லை போத் இந்த இதுக்கு எக்ஸாம் எழுதுகிற இந்த எல்லாருக்குமே நான் இதான் சொன்னேன். பேப்பர் 1னா பிஇ பிடெக் படிக்கிறவங்க, பேப்பர் 2A பி ஆர்கிடெக் படிக்கிறவங்க, பி பேப்பர் 2B அப்படின்னா பிளானிங் எக்ஸாமுக்கு இதுக்கு படிக்கிறவங்க. ஸோ இது SCST PW இவங்களுக்குலாம் வந்து 500 ருபீஸ்க்கு வந்து பேமெண்ட்டு. அவுட் சைட் ஆஃப் இந்தியா அவருக்கு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் வந்து 2500 ருபீஸ். அதுவும் இல்லாமல் பேப்பர் 1 & 2 ரெண்டு எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து மேல்னா 2000 ருபீஸ், ஃபீமேல்னா 1600 ருபீஸ். இது ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் இவங்க எல்லாருக்குமே ஒரே பேமெண்ட்டு. SCST PW PWனா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அவங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி அதர் பேக்வர்ட் கேஸ்ட் நான் கிரிமிலேயருக்கு வந்து 2000 ருபீஸ் ஃபார் மேல், ஃபீமேலுக்கு 1600 ருபீஸ். இதோட ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டியும் வந்து இதில் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் பே பண்ணணும். இது மாதிரி மேலே நான் சொன்ன இந்த இதுக்கு வந்து தேர்ட் ஜெண்டருக்கு பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் கொடுக்கணும், ஒன்று அது கலரில் இருக்கணும் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். 80% உங்கள் ஃபேஸ் வந்து மாஸ்க் இல்லாமல் உங்களோட ஃபேஸ் வந்து பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா நல்லது. அது மாதிரி ஸ்கேண்டு ஃபோட்டோ வந்து உங்களோடது சிக்னேச்சர் இது ரெண்டுமே JPG ஃபார்மேட் இல்லை JPEG ஃபார்மேட்டில் வந்து கிளியராக அது லெஜிபிளாக புரிகிற மாதிரி இருக்கணும். உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும், அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் சைனும் பார்த்தீங்கன்னா 4 KBலேருந்து 30 KB கிலோ பைட்டுக்குள்ளே லெஜிபிளாக இருக்கணும். சைஸ் ஆஃப் உங்களோட ஸ்கேண்டு ஃபோட்டோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்டிஃபிகேட் அதாவது உங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் SCST ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை PDFல 550 KBலேருந்து 300 KBக்குள்ளே லெஜிபிளாக நீங்கள் கொடுத்துடணும். சைஸ் ஆஃப் ஸ்கேன் காப்பி PWD அதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அதையும் 550 KBலேருந்து 300 KBக்குள்ளே நீங்கள் வச்சிடணும். எல்லாருமே கேண்டிடேட் வந்து டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. SANDES சாண்டஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் SANDES அப்படிங்கிற ஒரு ஆப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். அது மூலமாக NTA கொடுக்குற டைம் டு டைம் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அதில் ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் ஸ்கீம். ஸ்கீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே வந்து CBT செம நடத்தும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கான என்னென்ன மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வருது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். பேப்பர் 1 பிஇ பிடெக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆன்லைன் எக்ஸாம் தான். 2A பி ஆர்கிடெக் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் 2ல வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், இதுவுமே CPT எக்ஸாம் தான். ஸோ டிராயிங்னு இன்னொரு இது இருக்கும், இது வந்து பேப்பர் பென் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அது பார்ட் 3ல வந்து நீங்கள் பேப்பர் பென்னை வச்சு நீங்கள் எழுதுகிற எக்ஸாமினேஷன், அது A4 ஷீட்டும் உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் பேப்பர் 2B பிளானிங் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், பேப்பர் 2ல வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் 3ல இருக்கும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் எக்ஸாம் முழுக்க முழுக்க. ஆர்கிடெக்சருக்கு மட்டும் 3வது பேப்பர் ஆஃப்லைனில் டிராயிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும், அது வந்து பேப்பர் பென் மூலமாக ஆஃப்லைனில் எழுதுறது.
அப்புறம் லாங்குவேஜஸ் சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். இது எல்லா சென்டருக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து காமனாக இருக்கும். அந்தந்த ரீஜனல் லெவலில் இப்போ அசாம்னா அசாமீஸ் லாங்குவேஜ் இருக்கும், பெங்கால் திரிபுரா அந்தமான் நிக்கோபார் இவங்களுக்கு பெங்காலியில் இருக்கும், குஜராத்தில் வந்துருக்கிறவங்களுக்கு வந்து குஜராத் கோவா டைவ் டாமன் டாட்ரா இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும். தமிழ்நாடு பொறுத்தல பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் லேண்டில் வந்து இங்கிலீஷில் இருக்கும், உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட கொஷின்ஸை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ எல்லோரும் மறுபடியும் கேட்குற கொஸ்டின் அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா, பிஇ பிடெக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் கேட்பாங்க. சப்ஜெக்டை பொறுத்தளவு பிஇ பிடெக் படிக்கிறவங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்னை பொறுத்தளவு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்டில் தான் அவங்களுக்கு சப்ஜெக்டில் கொஸ்டின் வரும். டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒன் வேர்டு தான், நாலு ஆன்சரில் ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நியூமரிக்கல் வேல்யூ இருக்கலாம், இல்லை ஈக்குவேஷனில் வெயிட்டேஜ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்கலாம், அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வரும். இதெல்லாமே கம்ப்யூட்டரில் எழுதுறது தான். ஸோ பேப்பர் டூவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ஒன்னில் வந்தாவது பார்ட் ஒனில் வரும். இந்த பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ஒன் வேர்டு தான். அதே மாதிரி வந்து பேப்பர் டூ பார்ட் டூவில் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்கும், இதுவுமே வந்து உங்களுக்கு ஒன்னோட தான் இருக்கும். ட்ராயிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கையில் பேப்பர் பென் பேஸ்ட் கொடுத்துருவாங்க, அது வந்து நீங்கள் ஏ4 ஷீட்டில் நீங்கள் ட்ரா பண்ணி கொடுக்கணும், அது பி ஆர்கிடெக்டுக்கு. மீதி இருக்கிற ரெண்டு பார்ட்டுமே உங்களுக்கு சிபிடி ஆன்லைன் எக்ஸாம் தான். அது மாதிரி பேப்பர் டூ பி பிளானிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு இது அப்ஜெக்டிவ் டைப்பான கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் டூவில் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் த்ரீ பிளானிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் தான். ஜேஇ மெயின் எக்ஸாமில் இந்த இது ஒன்று இருக்குது. கரெக்டான நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நாலு மார்க்கு, தப்பான ஆன்சர் மல்டிபிள் கொஸ்டின்ஸில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மார்க் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. கொஸ்டின் நீங்கள் ஆன்சரே பண்ணலைன்னா அது ஜீரோ மார்க்லேயே கண்டினியூ ஆகும். அது மாதிரி மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் நீங்கள் அப்ரோப்ரியேட்டாக நீங்கள் கொடுத்துருக்குறது இது நார்மலாக உள்ளது தான். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு நாலு மார்க்கு, தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா மைனஸ் ஒரு மார்க் எடுத்துருவாங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனில் மைனஸ் மார்க்கு உண்டு. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் பிடபிள்யூடி ஃபிசிக்கலி சேலஞ்சு டிசபிள்டு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர் இவங்களுக்கெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் மற்றவங்களுக்கு நடக்குதா, இவங்களுக்கு நாலு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ காம்பன்சேட்டரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 minutes வந்து ஒன் ஹவர் எக்ஸாமுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மற்ற எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கான சிலபஸ் எதில் சார் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா jeemain.nta.nic.in இது நான் இந்த லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே நான் செக் பண்ணி போட்டுடுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி 25 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டின், இதோட பேசிஸில் உங்களுக்கு சிலபஸ் நீங்கள் அதில் பார்க்கலாம், நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருக்குமே வந்து அப்ளை பண்ணுற ஏஜ் லிமிட் யாருக்குமே கிடையாது. ஃபைனல் எக்ஸாமினேஷன் 10th 12th நீங்கள் முடிச்சிருக்கணும், ரெகனைஸ் இதில் படிச்சிருக்கணும், நீங்கள் யூனிவர்சிட்டிலையோ இல்லை சீனியர் கிரேட்லையோ எதுலனாலும் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஜேஇ மெயின். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். JEE மெயின் 2023 நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிற இந்த இதுக்கான அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக நாங்கள் போட்டிருக்கோம். அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் இந்த எக்ஸாமில் முதல்ல அப்பியர் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நேஷனல் லெவலில் அதுக்கான எக்ஸாமை பற்றி தெரியாத புரிதல் இல்லாததுனால தான் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக நாங்கள் போடுறோம். சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏற்கனவே JEE மெயின் எக்ஸாமை பற்றி ஒரு சின்னதாக ஏற்கனவே ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம், அந்த வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் இப்போ இந்த செஷன் ஜனவரி செஷனுக்கு இந்த எக்ஸாமுக்கு நான் இப்போ நான் சொல்லிட்டேன், அடுத்த செஷனுக்கு உள்ள எக்ஸாமுக்கான ஃபுல் டீட்டெயிலும் நம்ம சேனலில் ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அனைத்து மாணவர்களும் தமிழ்நாடு மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த JEE எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகுங்க. நிறைய இடத்துல வந்து நிறைய உங்களோட கனவுகளோட எல்லை வந்து ரொம்ப தூரம் விரிவாக்குங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம், ஐஐடி இல்லை வந்து இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் பெருமை, நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் புதுசாகவும் வேறு இடத்துலையும் புதுசாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போடுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த நிறைய வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது இல்லாமல் நான் அரசு பள்ளி மாணவர்களுக்கோ இல்லை தமிழ்நாடு மாணவர்கள் அனைவருக்குமான தெரிய வேண்டிய படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், 12th அப்புறம் என்னென்ன படிக்கலாங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல்.